அவர்களுக்கு உயர் வர உயர் நலம் அம்மா அவர்களை சிந்தனை அளிக்குமாறு அனைவரின் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க வளமுடனம்மா உங்கள் சிந்தனை சொல்லுங்களா வாழ்க வளமுடனம்மா நன்றி அம்மா ஐயா ஸ்கிரீன் ஷேர் இதுல ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்கம்மா நான் பேசிட்டே இருக்கலாமா இல்லமா இதல ஒரு 2 நிமிஷம் பேசنا வேண்டிய நான் ஸ்கிரீன் எடுத்துறேன் நீங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்கமா ஆ நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து குருவே குருவே வாழ்க வாழ்க துணை திருவள்ளூர் மண்டலத்தின் பேராசிரியர் டி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் துணை தலைவர் பேராசிரியர் வி ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சி இந்த அரும்பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் வாழ்க வளமுடன் ஐயா ஸ்கிரீன் ஷேர் வரலங்க ஐயா ரெடி பண்றாங்க மாறி ரெடி பண்றாங்க சரி ஐயா தெரியுதுங்களா ஐயா ஸ்கிரீன் நன்றி நமது ஆசான் அருட்டந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ள மனவளக்கலையிலிருந்து இருந்து எடுத்துக்கொண்ட கருத்துக்களை சிந்தனைக்கு எடுத்து சிந்திப்போம் இன்றைய தலைப்பு உயர் வர உயர் நலம் ஒரு சிற்பி சிலை வடிக்கும் பொழுது அதன் தேவையற்ற பகுதிகளை நீக்கிவிட்டால் அந்த சிற்பிக்கு கிடைப்பது ஒரு அழகான சிலை வடிவம் அதுபோல் நம்மிடம் இருக்கும் களங்கங்களை நீக்கிவிட்டால் உயர் வர உயர் நலம் பெறுவோம் புத்தரிடம் ஒருவர் தாங்கள் எவ்வாறு ஞானம் பெற்றீர்கள் என்று கேட்டாராம் அதற்கு புத்தர் என்னிடம் இருக்கும் தேவையற்றவைகளை விட்டுவிட்டேன் என்று பதில் சொன்னாராம் பிறப்பிற்கும் இறை இறப்பிற்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை நாம் எதற்காக பிறக்கின்றோம் என்று பார்த்தால் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் உள் நிறைந்து என்னை மீட்டு ஞான களஞ்சிய பாடல் நாம் வினைப்பதிவாலதான் வந்து பிறந்திருக்கோம் அந்த வினைப்பதிவை தூய்மை செய்தற்கு நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் விழு மீது விழுந்த பின்னே என்னையே நான் மறந்துட்டேன் என்னோட வினையையும் நான் மறந்துட்டேன் அது மட்டும் இல்லாம இறைவா உனையே நான் மறந்துட்டேன் ஆனா நீ உள்ளிருந்து என்னை மீட்டு அப்படின்னு இறை ஞான சுவாமிஜி அவர்கள் எழுதிய பாடல் இப்படிதான் நம்ம வந்து நம்ம வந்த மறந்துட்டு வேற இதுல போயிடுறோம் அதுதான் இந்த பாடல் இறப்பு என்பது வந்து நிர்ணயிக்கப்பட்டதுதான் ஆல்ரெடி வந்து நம்ம பறக்கும்போது இறப்பு நிர்ணயிக்கப்பட்டது அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டோடு தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம் தொன்பத்திற்கு காரணம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா இந்த புலன் கவர்ச்சி சூழ்நிலை கவர்ச்சி இதனால வந்து இந்த பிறவிய நோக்கத்தையே மறந்துடுறோம் அப்போ நமக்கு வந்து இந்த குணங்களும் எழுச்சி பெற்று பெற்று அதனாலதான் நம்ம துன்பத்தையே அனுபவிக்கிறோம் மனிதன் வந்து பெரும்பாலும் இன்பமாக வாழ வேண்டும் என்று தான் நினைக்கிறான் ஆனால் துன்ப துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புலன் கவர்ச்சி புலன் கவர்ச்சி தான் இந்த புலன் கவர்ச்சியிலே வந்து நம்ம வந்து அந்த புலன் மயக்கத்திலேயே மட்டும் இல்லாம இந்த சூழ்நிலை நம்ம சுற்றி நடக்கும் அனைத்து காட்சிகளும் அந்த செயல்களும் நம்ம சிக்கிக்கிட்டு அந்த சூழ்நிலை கவர்ச்சியிலேயே மயங்கி அந்த வந்த காரணம் என்ன அந்த பிறவின் நோக்கத்தையே நம்ம வந்து மறந்து விட்டுக்கிறோம் அதனாலயே நம்ம வந்து இந்த துன்பத்துக்கு ஆளாகிறோம் இறைநிலை என்ற தெய்வமே ஐந்து பௌதீக பிரிவுகளாக ி ஜப்பொருகி உயிரினங்கள் ஆகி ஓர் அறிவு தாவரம் முதல் ஐந்து அறிவு விலங்கனங்கள் வரை முடிவில் தான் நம்ம ஆறாவது மனிதனா தோன்றியிருக்கோம் இந்த விலங்கின பதிவு வழியை ஆற்றிய செயல்கள் அந்த கலங்கங்கள் எல்லாம் வந்து மனிதனிடம் இருக்கிறது இப்ப என்னென்ன கலங்கங்கள் மனிதனிடம் இருக்கு அப்படின்னா தெய்வம் பிளஸ் அதுக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு தெய்வம் பிளஸ் கலங்கங்கள் இசிக்கோல் டு மனிதன் மனிதன் மைனஸ் கலங்கங்கள் இசிக்கோல் டு தெய்வம் இந்த தெய்வம் தெய்வமா தான் இருக்கும் அந்த கலங்கங்கள் தான் மனிதன் மனிதனாயிருக்கும் அந்த மனிதன் கிட்ட இருக்கிற இந்த கலங்கங்களை நம்ம போக்கிக்கிட்டோம்னா நம்மளும் வந்து தெய்வந்தான் இந்த கலங்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாவப்பதிவுகள் மயக்கம் இந்த ஆணவம் அப்படின்றது ஆணவம் கண்மம் மாயை அதாவது ஈகோ ஆணவம்னா ஈகோ இந்த ஆணவத்தாலதான் வந்து தன்முனைப்பு எழுச்சி பெற்று இந்த தான் என்ற அதிகாரப்பற்றும் தனது என்ற பொருள் பற்றும் என்ற இந்த விந்தையான தம்பதிகளுக்கு தான் ஒரு ஆறு அவல குழந்தைகள் பிறக்குது அந்த ஆறு அவல குழந்தைகள் வந்து என்னன்னு பார்த்தோம்னா பேராசை கடும் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை பஞ்சம் இப்போ இந்த ஆறு தீய குணங்களையும் நம்ம வந்து நற்குணங்களா மாத்தணும் அப்படி இல்லைன்னா மேலும் வந்து நமக்கு வந்து இந்த ஐந்து பெரும் பழிச்செயல்களும் வருது அது என்னன்னு பார்த்தோம்னா பொய் கலவு கொலை சூது கற்பழிப்பு இப்ப இதுக்கெல்லாம் நம்ம போகாம இருக்கணும் அப்படின்னா இந்த ஆறு தீய குணங்களை வந்து நற்குணங்களா நம்ம வந்து மாத்தணும் அப்போ அப் எப்படி மாத்தணும்னா அந்த சினத்தை வந்து பேராசைய வந்து நிறை மனமா நம்ம மாத்தணும் சினம் பொறுமையாக கடும் பற்று ஏகையாக முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர் நிறை உணவாக உணர்வாக வஞ்சம் வந்து மன்னிப்பாக இந்த மாதிரி வந்து நம்ம ந நற்குணங்களை மாத்திக்கணும் சுவாமிஜி அவர்கள் வந்து பிரம்மஞான பயிற்சிக்கு போயிட்டு அந்த பயிற்சி முடிச்சிட்டு வரும்போது அன்பர்கள் கேட்டாங்களே இவ்வளவு நல்லா எங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்களே உங்களுக்கு வந்து நாங்க குரு தட்சிணையா அதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நீங்க குரு தட்சிணையா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆறு தீய குணங்களை எனக்கு குரு தட்சிணையா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுவாமிஜி அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க அப்போ நீங்க வந்து இந்த குருதர்ஷினிய குடுத்துட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் போனீங்கன்னா நான் அங்க வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னாராம் இப்ப நம்மளோட சுவாமிஜி அவங்க வந்து இந்த ஆறு தீய குணங்களை வந்து அறுக்கப்பட வேண்டியது என்று வந்து கூறியிருக்காரு இந்த ஆறு தீய குணங்களை நம்ம வந்து போக்கே ஆகணும் அறுக்கப்பட வேண்டியது மனிதன் என்றால் மனம் மனம் என்றால் மனிதன் மன மனதின் தன்மை மனிதனின் தன்மை மனதின் மாண்பு மனிதனின் மாண்பு மனதின் உயர்வு மனிதனின் உயர்வு உடலும் உயிரும் சேர்ந்து இயங்கும் போதுதான் மனம் அப்படின்னு ஒண்ணு வருது அருத்தந்தை அவர்கள் கூறியுள்ளார் மனம் பிளஸ் இதம் இசிற்பொல்ட்டு மனிதம் மனதை இதமாக வைத்திருப்பவனே மனிதன் மனதை எந்த அளவிற்கு வலி வலுப்படுத்தி நெரு படித்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு தான் மனிதனுடைய வாழ்வு மனம் என்பது ஒரு ஜீவகாந்த அலை உயிரின் படர்க்கை நிலை தான் மனம் எப்படி கடல் அலைகளை நாம் ரசிக்கிறோமோ அது போலவே மனதில் எழுகின்ற அந்த எண்ணங்களை சாட்சி பாவனையாக பார்த்து கொண்டே இருந்தால் அது அடங்கி ஞானியின் நிலை கிட்டும் மனம் உருவாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினைப்பதிவுகள் தான் வினைப்பதிவே தேகம் கண்டாய் மனமதை தாழ் தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பம் மனசை வந்து நம்ம அடைக்க நினைச்சோம்னா அது அலையும் மனதை அறிய நினைத்தால் அது அடங்கும் மனம் உருவாக காரணம் வந்து வினைப்பதிவுகள் தான் இப்போ என்னென்ன வினைப்பதிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று வகையான வினைப்பதிவுகள் ஒன்று கருவமைப்பு பதிவு சஞ்சித கர்மம் மேலடுக்கு பதிவு பிராரப்த கர்மம் வினை வரும் வினைப்பதிவு ஆகாமிய கர்மம் இதுக்கு வந்து கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம் உருவெடுத்த பின் கொண்ட விதனை பதிவு பிராரப்தம் இரு வினையும் கூடி எழும் புகும் வினையே ஆகாமியம் ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கிய பின் ஞான பாடல் வினைப்பதிவுகள் ஓர் உயிர் தாவரங்களில் ஐ அறிவு விலங்கனங்கள் வரையும் முதல் மனிதம் தோன்றியதிலிருந்து நாம் நம் பெற்றோர்கள் வரை வரைக்கும் வந்த பதிவுகளும் எங்க இருக்குன்னா நம்மளோட கருமயத்துல பதிவாயிருக்கு அதுதான் வந்து சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பெரிய மூட்டை பழவினை அப்படின்ற பேரும் இருக்கு இது சஞ்சித கர்மம் அடுத்தது பிராரப்த கர்மம் இப்ப நம்மளோட மூணு வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்யற அனைத்து செயல்களும் விளைவுகள் அந்த இன்பத் துன்பங்கள் எல்லாமே கருமயத்துல பதிவாயிருக்கு இப்பதிவுகள் வந்து நம்ம செய்யறதால தன் வினை பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம் பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஆகாமிய கர்மம் ஆ பிளஸ் காமியம் ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம் ரெண்டும் தூண்டுதலால ஆன்மா இச்சைக்கு உள்ளாக்கி ஆற்றும் செயல்கள் வந்து ஆகாமிய கர்மம் இது வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் தன்னோட த தரத்தை மேம் காமிப்பது இது வந்து ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்லலாம் மனதிற்கான பயிற்சி வந்து நமக்கு சுவாமிஜி அவர்கள் வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாரு அகத்தவம் அப்படின்றது இது யோகம் அப்படின்னு சொன்னா யோகம் அப்படின்றது யோக் என்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு இது ஒன்றுதல் இணைதல் இனிமை காத்தல் அப்படின்னு பேரு எதோட என்ன உட உடலோடு மனம் இணைதல் மனதோடு உயிர் இணைதல் மனிதன் சமுதாயத்தோடு இணைதல் மனிதன் இயற்கையோடு இனிமை காத்தல் இதுதான் வந்து யோகம் லயம் அப்படின்னு பார்த்தோம்னா லயம் அப்படின்னா லயம் என்பது வந்து இணைந்த ஒன்றோடு இந்த இணையதோடு ஒன்றி ஒன்றி கலந்து ஒன்றாக லயித்து இருத்தல் தான் லயம் இப்ப யோக யோகத்தின் தந்தை பதஞ்சலி முனிவரால் வகுக்கப்பட்ட அஷ்டாங்க யோகத்தில் எட்டு அங்கங்கள் உள்ளன அவ என்னன்னு பார்த்தோன்னா நியமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதி இப்போ மனதிற்காக இந்த நாலு பயிற்சிகள் இருக்கு பிரத்யாகாரா ஓடும் மனதை வந்து திருப்புறது எப்படின்னா நம் நாம் செய்த செயல்களின் வழியே தான் மனம் வந்து எப்பவுமே ஓடிக்கொண்டே இருக்கும் அதன் வழியே ஓடாமல் மனதை ஓட்டத்திலிருந்து மாற்றி அமைத்து ஏதாவது ஒரு செயல் மீதோ நினைவின் மீதோ பொருள் மீதோ தன் விருப்பம் போல மனதை நிறுத்தி வை வைக்க தான் வந்து மன்னிக்கணும் பிரத்தியாகாரம் என்பது நாம் செய்த செயல்களின் வழியே மனம் ஓடிக்கொண்டே இருக்கும் அதன் வழியே ஓடாமல் மனதை ஓட்டத்திலிருந்து மாற்றி அமைப்பது பிரத்யாகாரம் அப்புறம் தாரணை அப்படின்றது வந்து ஒரு செயல் மீதோ நினைவின் மீதோ பொருள் மீதோ தன் விருப்பம் போல மனதை நிறுத்தி வைக்க பழகுவதுதான் வந்து தாரணை அப்புறம் தியானம் தியானம் என்பது மனதை உயிர் மீது லயக்கச் செய்வது சமாதி மெய்ப்பொருளோடு மனதை ஒன்றவைத்து தானும் மெய்ப்பொருளாகவே மாறிவிடும் ஒரு நிலைதான் சமாதி உயிரின் படற்கை நிலையே மனம் மனம் அழுத்தம் ஒலி ஒலி சுவையாக மாற்றம் பெறுது அழுத்தம் வந்து தோல் மூலக மூலமாக ஸ்பரிஷ உணவு ஒலி காதுகள் மூலமாக ஓசை உணர்வு ஒலி கண்கள் மூலமாக ஒலி உணர்வு சுவை நாக்கின் மூலமாக சுவை உணர்வு மனம் மூக்கின் மூலமாக வாசனை உணர்வு மனதின் வேலைன்னா ஐம்புலன்களின் உணர்வுகளை சுருக்கி இருப்பாக வைத்து அதையே விரித்து காட்டுவதுதான் மனதனுடைய வேலை இந்த மனதை வந்து திருப்பி வளப்படுத்தி முறைப்படுத்துவதற்காக உளப்பயிற்சியின் பெயர்கள் நம்மளோட சுவாமிஜி கொடுத்திருக்கிறது மனவளக்கலை அகத்தவம் அகநோக்கு பயிற்சி தற்சோதனை ராஜயோகம் குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு முறைய நமக்கு வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காரு மனவளக்கலை என்பது மனதை வளப்படுத்தும் கலை மனவளக்கலை அகத்தவம் என்பது வந்து மனம் தன் திறமையையும் வல்லமையையும் பெருக்கிக் கொள்ளும் பயிற்சி அகநோக்கு பயிற்சி தற்சோதனை மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சி ராஜயோகம் வந்து அகத்தவம் குண்டலினின் யோகம் என்பது வந்து உயிர் மேல மனம் வைத்து தியானம் செய்யும் முறையே சித்தர் மொழியில வந்து குண்டலின் யோகம் என்று பெயர் பெற்றிருக்கு உடலுக்கு உடற்பயிற்சி மனதிற்கு தியான பயிற்சி உயிர் உறுதிக்கு பயிற்சி உடலுக்கு நமக்கு சுவாமிஜி அவர்கள் எளிய முட முறையில உடற்பயிற்சி கொடுத்துருக்காரு ஒன்பது வகையான உடற்பயிற்சிகள் நாம் வந்து தினந்தோறும் இந்த உடற்பயிற்சிகளை முறையா செஞ்சோம்னா நம்ம உடல்ல ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் ஜீவகாந்த ஓட்டம் அனைத்து ஓட்டங்களையும் நன்றாக சீர் செய்து நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம் உடல் நல்லா இருந்தாவே நமக்கு வந்து மனசு வந்து நல்லா அமைதியா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மனதிற்காக ஒன்பது வகையான தவங்களை வந்து நம்மளோட ஆசானவர்கள் வடிவமைச்சு கொடுத்துருக்காரு நம்ம வந்து இந்த தியான முயற்சிகள் தியானத்தை தினமும் செய்து நம்ம மனச வந்து எப்பவுமே மன அலைச்சுவல் வந்து குறைச்சி அமைதியான நிலைக்கே நம்ம வந்து கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து உயிருக்கு வந்து பயிற்சியும் கொடுத்திருக்காரு சித்தர்களை தான் வந்து காயக்கல்ப பயிற்சி காயம் அப்படின்னா உடல் கல்பம் அண்ணா உறுதி உடலை உறுதியாக வைத்து கொள்ளும் இந்த பயிற்சி தான் பயிற்சி மூன்றும் உடல் உள்ளம் உயிர் மூன்றையும் தூய்மைப்படுத்தி தான் இந்த பயிற்சிகள் வந்து மனிதன் இந்த பயிற்சிகளை முறையா தினந்தோறும் சவராம செஞ்சா எப்பவுமே வாழ்வாங்கு வாழ வகு வாழ வழி வழிவகுப்பன எளிய முறை கொண்டலியோகம் எளிய முறை குண்டலின் யோகம் அப்படின்னு என்னன்னா உயிர் மேல வனம் வைத்து தியானம் செய்யும் முறையைதான் சித்தர் மொழியில குண்டலின் யோகம் என்று சொல்கிறோம் குண்டம் என்பது நெருப்பு அல்லது ஆற்றல் அலி என்பது ஆண் பெண் என்ற இருபாலருக்கும் பொதுவான உயிர் தன்மையை குறிப்பதாகும் நம்மளோட மகரிஷி அவர்கள் சாதாரணமாக மனிதர்களை கூட பின்பற்றி நமது பண்ணணுண்டு புலன்களாக விரிந்த பழகிய மனம் இங்கு ஒரே புலனாக சுருங்கி நிற்கிறது இப்போ இது வந்து ஆசான்கிட்ட நம்ம வந்து ஆற்றல் பெற்று மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த குண்டலின் சக்தியை வந்து ஆசான் மூலமாக ஸ்பரிச தீட்சை முறையில வந்து கொண்டு போயிட்டு தண்டுவடத்தின் வழியாக கொண்டு ஆக்னேயில வைக்கிறத வந்து ஆக்னே தீட்சை அப்படின்னு பேரு இது வந்து இந்த இந்த தவம் வந்து ஐம்புலன்கள் வழியாகவே விரிந்து பழகிய மனம் வந்து இங்க ஒரே புள்ளியில சுருங்கி நிற்கிறது இந்த ஆக்ன சக்கரத்துல ஸ்பரிச தீட்சை அப்படின்னு சொல்லும் வந்து ஆகாமிய கர்மத்தில இருந்து விடுவிக்கிறதுக்கு இந்த வந்து ஆக்னே தீட்சை நமக்கு வந்து பயன்படுது பிட்யூட்ரி கிளாண்டையும் வந்து நமக்கு ஆக்டிவேட் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆக்னே தவத்துல நல்ல தவம் பண்ணி ஆற்றல் அதிகமா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆசானோட ஆஹ் அருளாசியோட மறுபடியும் வந்து சாந்தியில இறக்கி வைக்கிறது வந்து சாந்தி தவம் இது வந்து ஆசான் வந்து இறக்கி தவத்தின் கனலை வந்து அதிகமாக இறக்கி சாந்தி தருவதால் இது இந்த தவத்திற்கு வந்து சாந்தி தவம் அப்படின்னு பேரு இறங்குபடி தவம் அப்படின்னு சொல்லிட்டோம் பேரு இப்போ நம்ம அதுக்கப்புறமா துரிய தவம் வந்து குடுக்குறாங்க இப்போ ஆசிரியர் கண் மூலமாக ஆற்றல் அளித்து தலைக்கு உச்சிக்கு துரியம் கொண்டு செல்றதுதான் வந்து துரிய தவம் உச்சந்தலையிலேயே உணர்வு நிறுத்தி தவம் இயற்றுகிறோம் அப்போ இதுக்கு வந்து பிரம்மரந்திர தவம் என்றும் பெயர் உண்டு தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிப்பார்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் சென்னியில் வைத்த சிவனருளாலே திருமந்திர பாடல் அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து நிற்க ஒடுங்கி துரியம் நிற்க முனைவினை போம் அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைப்போம் போம் கலைஞர் பாடல் தவத்தின் மூலமாக பிறவி தொடராக வந்த வினைகள் தூய்மை செய்யலாம் இந்த பிறவியில் செய்த வினைகளையும் கலைந்து கொள்ளலாம் என்கிறார் நம்மளுடைய மகான் அவர்கள் துரியாதீத தவம் ஞானதேச்சை இறைநிலையோடு மனம் ஒன்று இறைநிலையாகவே ஒன்றி போவது துரியாதீதம் சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மங்கள் அழிகின்றன ஆணவம் கண்மம் மாயை என்ற மூ குற்றங்களும் நீங்குகின்றன அகத்தாய்வு அல்லது தற்சோதனை பயிற்சி அகத்தாய்வு மானம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுத்துக்கொள்ளும் முயற்சி நம்மிடம் உள்ள குறைகளை உணர்தல் உணர்ந்த குறைகளை போக்கிக் கொள்ளும் பயிற்சி அகத்தாய்வு அல்லது தற்சோதனை அகத்தாய்வு பயிற்சிகளாக நம்மளுடைய ஆசான் அவர்கள் நான்கு வகை ஐந்து வகையான பயிற்சிகளை கொடுத்திருக்காரு என்னன்னு பார்த்தோம்னா என்ன ஆராய்தல் ஆசை சீரமை ல் சம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் யார் என்ற தன்னிலை விளக்கம் அல்லது தெய்வ நிலை விளக்கம் இப்போ எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா முதல்ல வந்து நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகளை தான் நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க எண்ணம் ஆராய்தல் பார்த்தோம்னா நம்ம கிட்ட வர எண்ணங்களை வந்து சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி நல்ல எண்ணங்களையே நம்ம வந்து செயலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுதான் எண்ணம் ஆராய்தல் அந்த தீய எண்ணங்களை தேக்கி வைக்காமல் அகத்தாய்வை தொடர்ந்து செய்து அந்த வேண்டாத எண்ணங்களை ஒதுக்கினால் குணத்தில் நாம் உயர முடியும் அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் நமக்கு ஆசை சீரமைத்தல் ஆசை இருக்கலாம் வந்து போகாம இந்த ஆசையை நம்ம சீரமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சுவாமிஜி ஆசை சீரமைத்தல் கொடுத்திருக்கிறாரு துன்பம் தரக்கூடிய முறையற்ற ஆசைகளை தவிர்த்து நன்மை தரக்கூடிய ஆசைகளை ஒழுங்குபடுத்துவதுதான் இந்த ஆசை சீரமைத்தல் ஆகும் அடுத்தது சினம் தவிர்த்தல் ஆசைக்கு தடை வரும் பொழுதே அந்த தடையை விட தெரிய வேண்டும் என எழும் உயிரின் அதிக செலவிய சினம் அப்படின்னு சொல்லலாம் சினத்தை வந்து நம்ம ஒழிக்கவே முடியாது ஆனா தவிர்க்கலாம் அடுத்தது கவலை ஒழித்தல் சினம் வந்து செல்லாத விடத்து ஏற்படும் ஒரு கற்பனை வலையாகிய எண்ணமே கவலை நம்ம வந்து தவறான கணக்கிட்டால் ஏற்படும் இது ஒரு மனநோய் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கவலை ஒழித்தல் பயிற்சியை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நான் யார் எல்லாவற்றிலும் நாம் உடலா உயிரா மனமா அப்படின்னு பார்த்தோம் அறிவா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாவற்றிலும் தெய்வமாக உள்ளது அறிவுதான் எனவே நானே அறிவு அறிவே தெய்வம் நான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வமே நான் அப்படின்றதுதான் வந்து நான் யார் இந்த அகத்தாய்வு பயிற்சிகளை முறையா செஞ்சு நமக்குள்ள இருக்கிற அந்த தேவையற்றதெல்லாம் எடுத்துட்டு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம வந்து கடைபிடிச்சா இந்த அகத்தாய்வு பயிற்சியில மேலும் உயரலாம் அடுத்தது தவங்கள் மனம் தன் வல்லமையையும் திறமையையும் பெருக்கிக் கொள்ளும் பயிற்சி தான் தவம் தவம் வந்து தினந்தோறும் நம்ம முறையா செஞ்சாவே நம்ம மன அலைச்சுவலை செய்து உம் அலைச்சுவலை குறைத்து நம்ம வந்து ஹம் மேன்மை அடையலாம் அகத்தாய்வு அல்லது தற்சோதனை அப்படின்னா மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுத்துக்கொள்ள முயற்சி இப்போ ஒரு விளை நிலத்தை நல்லா விழுது பயிர் உழுது அதை வந்து பயிர் செய்யறோம் அப்போ அது கூட வந்து அந்த விளைச்சல் மட்டும் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அது கூட கலைகளும் வருது அப்போ அந்த கலைகளை நம்ம வந்து எடுத்துடணும் அப்போதான் வந்து விளைச்சல் நல்லா விளையும் அந்த கலைகளை நம்ம வந்து தேவையற்றது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிறோம் அது மாதிரி நம்ம இந்த த தற்சோதனையில நமக்குள்ள இருக்கிற அந்த தேவையற்ற கலங்கங்களை நீக்கிட்டோம்னா நம்ம வந்து மென்மேலும் உயரத்துக்கு நமக்கு இந்த தற்சோதனை வந்து உறுதுணையாக இருக்கும் அடுத்தது ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறியே அறம் என்றாகும் ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை பாரீர் ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும் உயர் மக்கள் செல்வமும் அளிக்கும் மேலும் ஒழுக்கமே ஒலி உண்டாகி உயர்த்தி அறிவில் முழுமை எய்த வைக்கும் ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் ஈகை அறநெறி அறநெறிகளாகும் இந்த ஒழுக்கம் வந்து டெஃபினிஷன் வந்து கொடுத்திருக்காங்க வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க எண்ணம் சொல் செயல் ஆகிய ஏதோன்றாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ அறிவிற்கோ துன்பம் தராத செயல்கள் எல்லாம் ஒழுக்கம் எனப்படும் சமுதாயத்தில் தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராது வாழ்வதற்கு ஒழுக்க பழக்கங்கள் அவசியம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அறிவில் உயர்ந்தோர் விட ஒழுக்கத்தை மேலாக கருதுகின்றனர் ஒழுக்கம் ஒருத்தர் கடைபிடிச்சாவே வந்து மென்மேலும் உயரத்துக்கு இந்த ஒழுக்கம் வந்து ஒழுக்கம் ஒன்னே வந்து மிக அவசியம் அப்படின்னு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ஒழுக்கம் அடுத்தது கடமை உடல் ஆற்றல் கொண்டும் அறிவாற்றல் கொண்டும் சமுதாய கடன் தீர்த்தல் தான் கடமை சமுதாயத்தில் நாம் வந்து பெற்ற கடனை திருப்பி தருவது கடமை இதுக்கு வந்து உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடு நம்மளோட சுவாமிஜி சொல்லிருக்காரு ஒரு பிடி வினவை வந்து கையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை யோசிச்சு பார்த்தோம்னா அது எவ்வளவு எத்தனை பேரோட உழைப்பு அந்த உணவுல இருக்கு அப்படின்றத வந்து நம்ம சிந்திச்சுட்டு இந்த உணவு நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா சமுதாயத்துல இருந்துதான் கிடைக்குது அப்ப நம்ம சமுதாயத்திற்கு என்ன செய்யணும் பதிலுக்கு நம்மளும் வந்து உழைப்பா நம்மளோட உழைப்ப கொடுக்கணும் இப்போ நாம வந்து தனியா வாழ்ந்துட முடியாது இந்த சமுதாயத்தோட சமுதாயத்தில இருந்து அனைத்தும் பெற்றுதான் நம்ம வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் அதனால அது வந்து நம்ம வந்து சமுதாயத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவியான வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது நம்மளோட கடமை அடுத்தது ஈகை துன்பம் செய்யாது இருத்தல் துன்பம் போக்குதல் துன்பம் யாருக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த கஷ்டத்தை அப்ப மன மகிழ்ச்சி உண்டாகும் பிறர்படும் துன்பத்தை கண்டு அந்த இறங்கி அந்த துன்பத்தையும் போக்குவதும் அந்த வாழ முடியாம இருப்பாங்க அந்த வாழ்வே இழந்துட்டு இருப்பாங்க அவங்களையும் நம்ம வந்து காக்கணும் எப்படின்னு சொன்னா இப்ப வந்து யாராவது துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா வயசானவங்க இல்ல குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளால ஆன உதவிகளை வந்து அவங்களுக்கு செய்யணும் ஒரு ஒரு சாப்பிட முடியாம அந்த சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வேலை உணவு வாங்கி கொடுக்கறது கூட வந்து ஏகை தான் இப்போ பணத்தா பணம் வந்து ரொம்ப வறுமையில இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளையும் செய்யலாம் இந்த பணத்தாலதான் நம்ம ஏகையை செலுத்தணும் அப்படின்றது கிடையாது நம்ம வந்து நம்மளால முடிஞ்சது இந்த அவங்களுக்கு வந்து உதவி செய்யறது கூட வந்து ஒரு தான் அவங்க வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த துன்பத்தில இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு உம் வாழ்க்க வளமுடன் என்று அவங்கள வாழ்த்தி அந்த துன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு வாழ்த்துறது கூட வந்து ஒரு இயற்கை தான் இவ்வாறு நம்ம வந்து இந்த அறநேரிப்படியும் வாழணும் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற இந்த அறநேறிகளையும் நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில உயரலாம் அடுத்தது அந்த அந்த நம்ம பெற்ற அந்த தூய்மையில மனம் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்வது குணநல பேரு குணம் அப்படின்னா வந்து தனக்கும் பிறருக்கும் நல் நன்மை அளிக்கக்கூடிய குணம் தான் வந்து குணநலம் ஐயப்பட அது ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் மனிதன் அன்பு கருணை இரக்கம் மன்னிப்பு ஈகை என்னும் நற்குணங்களே மனதின் அடித்தளத்தில் உள்ளார்ந்த தன்மைகளாக அமைந்துள்ளன உள்ளார்ந்த குணங்களோடு மனிதன் இருக்கும் போது அவனை தெய்வத்தோடு ஒப்பிடலாம் இந்த குணநல பேரும் நம்ம வந்து அடைஞ்சிடலாம் இந்த மாதிரி இருந்தோன்னா எப்பவுமே நமக்குள்ள வந்து இந்த அன்பு கருணை இரக்கம் மன்னிப்பு ஈகை இந்த நற்குணங்கள் தான் நம்மளோட அடித்தளத்துல இருக்கு அதுதான் வந்து குணநலம் அடுத்தது முய முழுமை பேரு இயற்கை அதன் மூலம் இயக்கம் விளைவு முடிவு இவற்றை பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை பெற்று அகக்காட்சியாகவே வளர்த்து அந்த தூய்மையில் பூரணத்தை அடைந்து அமைதியாக வாழ்வது முழுமை பெறும் எனவே அஹ் நமது ஆசான் அவர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ள அனைத்து பயிற்சிகளையும் முறையாக பின்பற்றினால் உயர்வர உயர் நலம் பெறுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பு அழைத்தமைக்கு அனை நல் உள்ளங்களையும் நன்றி பாராட்டி நிறைவு பெறுகி நிறைவு பெற்றுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எனக்கு இந்த அறி எனக்கு இந்த அறிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த திருவள்ளூர் மண்டலத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும் செவிமடித்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடை பெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்